யார் அந்த கொஞ்சம் கிளி? நம்ம வள்ளியூர் நாட்டா பொண்ணு. வாழ்ந்தா அஞ்சு நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா அதான் வாழ்க்கை. பாத்தியா, ரோட்ல போற பொண்ணு கூட அஞ்சு நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே இவன், நமக்கு கஞ்சி ஊத்த போறான். ஆயுசு போற, நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு. அந்த பேய் கிட்டே கேளு, மூஞ்சி மாறட்டீங்களே பாரு. எதிர்ச்சி பாக்கடா, வாங்கடா. நீ என்ன பாரு, உட்கார்ற உட்கார்ற. ஏண்டா, ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பண்ண நோட்டு விட்டு கிடக்குறியே, இது நியாயமா இருக்குதா? இவை என்ன ஓராயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது என் அன்னை மீது ஆணை. இதுக்கும் சாமர்த்தியம் ஒண்ணுடா. அப்ப அதுக்கு தான் நான் லாயக்குங்கறியா? நீ அதுக்கு தான் லாயக்கு. தாயே, பிடி கொடுங்கள், நான் வெற்றியோடு திரும்புகிறேன். சின்ராசு, நீ எங்கப்பா போவ? எங்கெல்லாம போவேன்? நீ மனுஷனுக்கா பெத்து வச்சிருக்க, ராட்சசனுக்கு பெத்து வச்சிருக்க? நந்த பாலன் கருணை புரிவான், ஆனந்த பாலன் கருணை. வணக்கம். நான் உன்ட்ட கேட்டனா ஒரு மரியாதைக்காக? மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும், வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கட்டலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்த? நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க, உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன். பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா. சரிங்க. அங்க சுத்தியில் இல்லன்னு அங்க இல்லன்னா ஏற்ற விட்டு வாங்க வேண்டியது. அங்கே சுத்தியில் இல்லன்ட்டாங்க. ஏண்டா, உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியில் வாங்க தொப்பு இல்ல. இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணனும்? சுத்தியில் இருக்கான்னு கேட்ட, இருந்தா குடுக்கறாங்க இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க. எல்லா வீட்டிலையும் சுத்தியில் வச்சிருக்கானுங்க, கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க. கஞ்சப்பயலுங்க, நம்ம வீட்டு சுத்தியில் ஜன்னல் இருக்குது, எடுத்துட்டு வா. நம்ம சுத்தியில் பா. ஏயா, சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய? இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலைய விடுவேன்? சுத்தியில் இருங்க. இந்த பார், உட்காந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு, செய்யறேன். இல்லன்னா சுத்தியில் நீயே போய் எடுத்துக்க. உட்காந்து? ஆமா, ஒரே இடம். ஆமா. அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இடம்டா. எந்தெந்த இடங்க? ஒன்னு பழனி, இன்னொன்னு திருப்பதி. அங்க என்ன வேலைங்க? எங்க அப்பா பொல்லாதவன், வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கான். இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல, வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது. வர்றண்டா தர்பூசணி தலையா. அந்த புட்டியில தான் பணம் வயிறோம் நகை நட்டு எல்லாமே இருக்குடா. படம் அது போனா போட்டோம், ஊரே விரட்டிக்கிட்டு வருது, இருக்கிறத கப்பத்துவ. ஐயோ, சாவி அவனுக்கிட்ட வாங்காம விட்டுட்டே. ஏ அப்பா, என்ன என்ன சொன்ன? நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா? ஏய், இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்துல. என் பேரு சின்னராசு இல்ல.
அப்படி என்ன வேலைங்க? என் கைய பாத்தீங்களா? இறங்குடா, அறிவிட்டவங்களா? இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின் மோதிரம் இதுகெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ரேகை மட்டும் வேற தாண்டிச்சுன்னு வச்சுக்க, நான் ஃபாரின்ல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன். அண்ணே, ஃபாரின்னா எந்தெந்த ஊர்னு? கல்கத்தா, பம்பாய், டெல்லி, இன்க்ளூடிங் பெங்களூர். அப்படியா அண்ணே? அண்ணே அண்ணே, எனக்கு அந்த ஊர்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குமே. திருச்சி மதுரை கூட பார்த்ததுல உனக்கு டெல்லி இருக்குதா? டெல்லி அங்க வர்ற அவ கிருக்கனே. என்ன பண்ணிட்டு கோழிக்கு தீவனம் போட்டு இருக்க? எங்க ஐயா கோழி? எங்க ஐயா தீவனம்? குதிரமுத்து, உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்பறேன்டா. என்னங்க சொன்னாரு? அவசியம் சொல்லணுமா ஐயா? இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? சொல்லிட்டு மாடா. நீ சொல்ல வேணாம்னா நான் சொல்லலப்பா, ஆனா உங்க ஊரை பத்தின உன் கணிப்பு இருக்குது பாரு, சூப்பர் கணிப்புடா. நீ வருங்காலத்துல ஒரு ஆளினார் அழகராஜா ஆகலாம், இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம். அண்ணே, அப்படி என்னன்னு சொன்னாரு இவரு? சே, வேணாங்க, அது எதுக்குங்க? பயங்க ஆசைப்படுறாங்க. நான் சொன்னத சொல்லுங்க. அண்ணே, அவசியம் நீ சொன்னத நான் சொல்லவா? சொல்லுங்க. வேணாண்டா. அட, சொல்லுங்க. நமக்குள்ள பழகிட்டு அதெல்லாம் வேணும். சொல்லுங்க. சொல்லிடுவா. ஆமா, இவனுங்களும் வாய பொறந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க. அவன் ஒண்ணும் உங்க ஊரை பத்தி தப்பா சொல்லலீங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்கார நாயங்க, மூளை இல்லாதவனுங்க, மண்டியில முடியே இல்லாதவனுங்க, ஏமாந்தவனுங்க. அங்க வந்தா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொன்னானுங்க. அப்படியா? சொல்லு. எனக்கு தெரியும், நானும் உங்களோட தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசினேடா. அவன் யாருக்கு தெரியாதயா? டேய், அடிச்சு நொறுக்கி விடுங்க. என்ன ஊர்ல அடிக்கிறானுங்களா இல்ல கடிக்கிறானுங்களா? ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரைமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. வாங்கடா. ஏண்டா குதிரைமுத்து, நீ என்ன அனாதையாடா? நான் அனாதன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க, உன்ன ஒருத்தன் கூட தடுக்கலையா? அதை வச்சு கண்டுபிடிச்ச என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சாருன்னு எனக்கு தெரியாம போச்சு. அண்ணே, நான் எப்படியாவது உங்கள்ட்ட சிஷியனா சேரணும். எனக்கு ஒரு சிஷிய அவசியம் தேவைதான். வாங்க அண்ணே, எங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமா அண்ணே, எங்க பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி வா, வாங்க வாங்க அண்ணே, வாங்க உட்காருங்க. அப்பா, இதெல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணது. குடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை, இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனதுக்காகத்தான் கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். டே குதிரைமுத்து, என் மேல நீ எவ்வளவு பிரிய வச்சிருக்கிற! எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரிய வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டதுலடா குதிரைமுத்து. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுறேன், சாப்பிடுங்க. இந்த கறியாரு சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி, பிராண்டி. எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. அருவி கிட்ட உடனே நம்ம லட்சுமிடா. நம்ம சிங்கர மக லட்சுமியா? ஐயோ, நான் ஆசையோட வளர்த்தன அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குவிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு கொலை பூச்சிட்டாங்க. இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல, வாங்க போலாம். வேணா அடிச்சிருங்க. நீ பேசாம இருக்க குதிரைமுத்து. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. இது நியாயம்? என்ன அடிக்க போறாங்க? அண்ணே இருங்க. அண்ணே எங்கடி பம்புற? ஏண்டா என்ன வச்சு நீ பணம் பறிக்கத்தானே இந்த திட்டம் போட்ட? இல்ல டேய், அது கேட்டியல்ல. உனக்கு பணம் தானே வேணும். பஞ்சாயத்துல
நீ 2000 ரூபாய் கேளு. அது எப்படிங்க? இந்த ஆடு எவ்வளவுடா போறோம்? 500 ரூபாய். நீ 2000 ரூபாய் கேளு. கொடுப்பீங்களா? கொடுத்தா போச்சு. ஆனா ஒண்ணு, நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது. ஏன்? நான் வெளியூர்க்காரன், என்ன அண்ணக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர்க்காரன், அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் எங்கிட்ட கட்டி கொடு. கொண்டு ஓட வா. என்னடா குதிரை முத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டோ அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்காரன், நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க. பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டு. 2000 ரூபாய் உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ, ஜட்டி போடல. நீ எப்படா ஜட்டி போட்ட? அவருடா. நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏ ஆடு. பாருங்க, பெரண்ட் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு பெரண்டெல்லாம் பேசுறடா, நேரா நின்றுட்டு தான் பேசுறேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏ ஆடு. நீங்க தானே ரூபா தானே ஒத்துக்கிட்டீங்க. இது என்ன பம்பா இருக்கு? ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறது? அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அட மடையா, கண்ணன பொடலியா இருக்கு? நேருக்கு நேரா தான் நின்று பேசுறேன். நான் என்ன கோணையா வந்து பேசுறேன்? ஐயோ தலைவர், அது யாரு? போது நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற, யாரு ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா, அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த மோதிரத்தை அவனதும்பான். பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, விரல் என்னது, மோதிரம் என்னது, அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பான். பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, ஏன் செயின் அவனதான் ஐயா. அட இதை விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க, என்னதாங்க, என்னதாங்க கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல. இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா. ஏண்டா, எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கேன்னு சொன்ன? அவன் நம்ம தலைவரை குறை சொல்ல பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? வேலையை காட்டுங்கடா. அண்ணே, பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்க அண்ணே. இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்க அண்ணே. அமுக்குடா. டேய், ஐயோ அப்பா, இங்கேயும் வந்துட்டியா? யாரு உங்க அப்பாவா? இன்னும் இருக்காரா? போன காட்ராவில் தப்பிச்சுட்டாரு, இந்த காட்ராவுக்காக வெயிட்டிங். போடா விரும்பல. என்னடா இது, தர்மசத்திரமா? வேலை செஞ்சிட்டீங்களா இல்ல மிச்சம் மிஸ் வந்து காத்துட்டு இருக்கீங்களா? இந்த பார், உள்ளூர்ல அவமானப்படுத்துறேன், இங்கேயும் வந்து என்ன அவமானப்படுத்தணுமா? டேய், எந்திரா, அழகான பண்ண பாத்து வச்சிருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது. போய் கட்டிக்க. டேய், கல்யாணம் உனக்குடா. அதை சொன்னியா? பின்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா? டேய், கைய காட்டு. என்னடா அது, மோதிரம் போட்டுருக்கிறேன், செயின் போட்டுருக்கிறேன். ஐயா, அவர் யார் ஏமாத்துறாங்க? சுயமா சம்பாரிச்சது. என்ன வாரியாடா? ஐயோ, உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறேன். தம்பி, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஊருக்கு அனாதையா வந்து சுயமா சம்பாரிச்சு நீ முன்னுக்கு வந்தவனா? என் பையன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வந்தது காரணமே நீயா தான் இருக்கணும். நீ என் கூட வந்துட்டீன்னா என் பையன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவான், புத்திசாலி ஆயிடுவான். இரு, இவனையா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற? ஆமா, இவன் சோறு தின்னு நீ பார்த்தது இல்லையே, பல பண்ணைகளை அழிச்சிருக்கான். நீ திருந்தினா போறோம், நீ வாப்பா. சரிப்பா. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க வீட்டோட மாப்பிளைய போறீங்க, முதல் நாள் மாப்பிள்ளைன்னு வச்சுட்டு வீட்டோட மாப்பிள்ள தானே அப்படின்னு உங்களை இலக்காரம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால தாங்க முடியாது. அதை பாத்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க, நான் மாப்பிள்ளையா போறேன். வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம், பொண்ணு எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, அவங்க அப்பா எப்படி, அவங்க குளம் கோத்திரம்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஏ குதிரமுத்து, நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற. நான் வண்டிக்காரனா போறேன், நீ மாப்பிள்ளையா வா. ஆள் மாறட்டவன பண்றீங்க, முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு ஆள் அனுப்புறேன். நீங்க உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்ல. இறங்க வேணாம் கீழே. ஏய், இறங்க கீழே, இறங்க. வேணா இறங்குறியா? நான் ஏறிட்டுமாடா. அண்ணே, ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கா? கீழே இறங்க. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு கத்த கத்த வழி விடாம போவீங்க? ஏண்டா, ஏன்டா வண்டி ஓட்டு? நீ உங்க ஒப்பமே ஓடாது. பேசுடா, பேசு. பெரிய பிளைன் மவுத் காரன்ஸ் இதெல்லாம் சொல்றேன்.
வாயத்திறந்து பேசுற. பேசுறம்மா. சொல்ற, ஏன்டா வலி உள்ள சொல்ற? ஏண்டா நீ வழிவிடு வழிவிடுன்னு சொல்லி நான் வழிவிடாம ஓட்டிட்டு வந்தனா? நான் வழிவிடலான்னு சொன்னேன், நீ என்ன சொன்ன? உங்க மரியாதை என்ன, உங்க கௌரவம் என்ன, வழி விடாதீங்கன்னு என்ன? இப்ப பாத்தியல்ல, மரியாதை கன்னத்துல உழுகுது, கௌரவம் தோல் மேல உழுகுது. ஏண்டா உன் வேட்டி வேட்டி வேலை போட மாட்டானே? அவர வேட்டி அவர வேட்டியா? அவுத்து வேட வேட்டியா? என்ன வலிக்குதா? சட்டை கட்டுறா, கழட்டுற சட்டையா கழட்டா. இங்கடா உன் ட்ரெஸ் வாங்கிடா, வண்டியை நீ ஓட்டி வாடா, நாய அவர்டா செயின் ஏடுறா ஏடுறா. அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு, வண்டி வந்தாச்சு, மாப்பிள வந்து போற. சாவித்ரி சாவித்ரி ஒடியா, மாப்பிள வந்தாச்சு. பத்தவீங்கடா சீக்கிரம் சீக்கிரம் பத்தவீங்க தள்ளுறா. மாமா இத வந்துட்டு மாமா, மாமா சீக்கிரம் வண்டி கார. நான் தான் மாப்பிள. நாம அப்படியா ஓய வண்டி கார? நான் தான் மாப்பிள. அந்த பக்கம் வாங்க மாப்பிள, இந்த வந்துட்டேன் வாங்க. உங்க அப்பா சொல்லி அனுப்பிட்டாருங்க. அவர் ஏறுங்க, பொண்ணோட அண்ணன் இருக்கட்டும். அப்ப உள்ள போலாமா? உள்ள வாங்க, பொண்ண பாக்கலாம். எங்க பொண்ணு மாப்பிள்ள உள்ள? ஐயோ ஐயோ, இப்ப நான் மாப்பிள்ள இல்லையா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நான் போட்டு வந்தேன்? எதுக்கு நான் இதெல்லாம் போட்டு வந்தேன்? எங்க அப்பா அங்க இருந்தா கெடுக்கிறான், இங்க வந்தா அங்க இருந்தே கெடுக்கிறான். ஒண்ணு கருப்பா சிகப்பா, அவன் எப்படி இருக்கான்னு கூட நான் பார்த்ததே இல்லையே. நீதான் பொண்ணா? என் பேரு சின்னராசு. உன் பேரு? சாவித்ரி. ஐயோ சாவித்ரி, அங்கேயும் இங்கேயும் எஸ். ஓகே, நான் உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா? ஐயோ கோதுமா அல்வா மாதிரி இருக்கிற. உன் கன்னத்தை கொஞ்சம் கிள்ளிக்கிட்டுமா? ஐயோ பண்ணு மாதிரியே இருக்கியே. உன் கைய கொஞ்சம் புடிச்சுக்கிட்டுமா? எங்கே காத்து? ஐயோ இங்கேயும் மோதிரம், இங்கேயும் மோதிரம், சரியான காம்பினேஷன். வந்துட்டேன்ப்பா. யாரும் கொப்பனா? ஆமா. அவெல்லாம் சாக கூடாதா? எதுக்கு இடைஞ்சலா இருக்கா? போறியா? ஆமா உள்ள வாங்க, பலகாரம் எல்லாம் இருக்கு வாங்க. ஐயோ பலகாரம் எல்லாம் பண்ணி மேய்ஞ்சிருக்குமே. டேய் முடியாங்கண்ணா, இது என்னது பழம் வச்சான்? இது உனக்கு பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்கும். இது உனக்கு பிடிக்கிற மாதிரி உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கணும்? அதுக்கு என்ன வழி? அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான். ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா? இல்ல மச்சான், இந்த பாம்பு பிடிக்கிறவங்களை பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு. ஏதோ ஒரு 25 பக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம், ஒரு 10 மூட்டைய லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம், பாம்ப பிடிக்க சொல்றீங்களேடா. ஒரு ஐடியா. என்ன மச்சான்? இந்த ஊர்ல பாம்பாட்டி இருக்கானா? பாம்பாட்டி இருக்க மச்சான். அவங்கிட்ட ஒரு 25 பணத்தை கொடுத்து, சரி ஒரு நல்ல பாம்பை புடிச்சிட்டு வந்து, சரி பல்ல புடுங்கிட்டு, சரி வாய நல்லா தச்சிட்டு, சரி பாம்பு இங்க எடுத்துட்டு வர சொல்லு. சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவா, அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு. பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கு, அத பார்த்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா. நான் ஓடி போய் பாம்ப கப்புன்னு புடிப்பேன். பாம்ப புடிச்சா என்ன ஆகும்? அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க. ரெண்டு பேரும் கட்டி புடிச்சா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனா நீ என்ன ஆவே? கொக்கால மச்சான் ஆவடா. மச்சான் மச்சான். ஓஹோ
பாம்ப பிடிச்சு நீ அவளை பிடிக்க போறியா? அதுக்கு முதல்ல நான் பாம்ப பிடிக்கணும் பாரு. டேய், உங்க அக்கா வர்ற மாதிரி இருக்கு, போய் பாம்பாட்டி பாம்ப எடுத்து சொல்றான். சரி மச்சான், போடா. இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கயா போன? கொஞ்சம் பொறியா, உனக்கு வேணா இன்னும் 10 ரூபாய் வாங்கியா? நான் வெளியில போறேயா, இதை வச்சு நாலு குடும்பம் பிழைச்சுக்கிட்டு இருக்கு. இத்துருண்டு பாம்பு வச்சுட்டு பெருசா பண்ணா என்ன கொடுத்த 30 ரூபாய் எப்படியா? இது இத்துருண்டு பாம்பாயா? இத்துருண்டு பாம்பா இது பாரியா? 10 ரூபாய் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இந்த சினிமாவில கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்ப புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார். இது எங்க குலதெய்வத்தோட குட்டி, இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன். இந்த பாம்பை நான் இப்ப கையால பிடிக்க போறேன். ஐயோ, நீங்க பாம்ப கையாலே பிடிப்பீங்களா? ஆமா. வேண்டாம் தம்பி, பாம்ப கையில பிடிச்சீங்கன்னா உயிருக்கே ஆபத்து. அட போயா கண்ணாடி, கிண்டி தெரியுமாயா? கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க பாத்திருக்கியா? அதுல யுத்தத்த சோடு ராஜன் ஆகமியா, அத இந்த தோல்ல நாலு இந்த தோல்ல நாலு தூக்கி போட்டு வித்த காட்டிருக்கையா? இது எனக்கு கொசுரு. அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க. நான் என்ன சொல்லல, பாம்பு சொன்னேன். பாம்புயா? என்னங்க இது? பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திக்கிறான். ஓஹோ, வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டா? அதுக்கு முத நம்ம போய் பிடிச்சிடலாம். ஒரு மாதிரி அவன் கத்துறா. வேணா, அது விஷ பாம்பு, ஒரே கொத்த கொத்தி போடுவ, மரியாதை ஓடி போயிரு. எங்களுக்கு தெரியாது, 25 ரூபா கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடிஞ்சி உங்க காதலை டெவலப் பண்ணிருக்கீங்களோ, உங்க காதலை ஜவ்வாக்குறேன் பாருங்க. இதுல யாரு கூட சொன்னது? இது ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்டியா? மாமா கையாலே பிடிப்பாரு, போங்க. என்ன கையால பிடிக்கிறது? நான் விரலே பிடிக்கிறேன் பாரு. பாம்பு வாய தச்சிருக்குன்னு சொன்னானுங்க, இப்ப கடிக்குது. என்ன பாம்பு கடிக்குது? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன மச்சா? என்னடா பாம்பு கடிக்குது? நம்ம செட்டப் பண்ண பாம்பை பாம்பாட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டான் மச்சா. அப்ப இது ஒரிஜினல் பாம்பு. அட, இது ஏன்டா முன்னாடியே சொல்லு? நீங்க சொல்ல விட்டீங்க, இப்ப மட்டும் ஏன்டா சொல்றேன்? ஒன்ன கடிச்சிருக்கணும் பாம்பு, ஒன்ன கடிச்சிருக்கணும். டேய், அவர் அப்படியே ஹாஸ்பிடல் போடா. நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம், நம்மள கடிக்குமா அது? அது கருணாய் அதை கடிச்சிருச்சு. நீ வா. என்ன நடக்குது? இதுதான் சந்திர கிரகணம். அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது. எது பாம்பு? அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு, எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்.